மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. அதுக்கு பண வசதி நமக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி இதெல்லாமே வாங்கலாம். நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கான ஒரு சோர்ஸஸ் இந்த மாதத்தில் இருக்குது, இந்த வாரத்தில் இருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த வாரத்தில் நம்முடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லாமல் இருக்கும், பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமான்னா நார்மலாக தான் இருக்குது. அதனால் நடைமுறை லைஃப்பில் நீங்கள் ரொட்டீன் லைஃப் என்ன அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பெருசாக எஃபர்ட் எடுத்து ஏதாவது காரியம் பண்ணணும்னு நினச்சா சக்ஸஸ் ஆகும்னா அது இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே நார்மலாக தான் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய உறவுகள், குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரே மாதிரி மைண்ட் செட் வைங்க, அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா சுமாராக தான் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு இந்த வாரம் சுமார் தான், ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு அளவுக்கு விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் என்பது இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடிக்காக அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறோம், அதர் ஸ்டேட் போகணும்னு மூவ் பண்ணுறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம், மூவ் பண்ணலாம். அதற்கான கிரக நிலைகளும் இந்த வாரம் சாதகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். வேறு ப்ரொஃபஷன் மாறணும், கம்பெனி மாறணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் பிரம்மாவையும் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம்.